வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெம் ஃபேமஸ் அப்படின்ற தெலுங்கு மூவியோட அஃபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷனான நாங்கள் ஃபேமஸ் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல சுமந்த் பிரபாஸ் அப்படின்றவர் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த படத்தை டைரக்டும் பண்ணியிருக்காரு. யூத் மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைட் ஹார்ட்டட் ரூரல் ட்ராமா தான் இந்த படம். கிட்டத்தட்ட தமிழ்ல வந்த பாஸ் என்ற பாஸ்கரன், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், கலவாணி, இந்த படங்கள் மாதிரியான ஒரு ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் மூன்று இளைஞர்கள் எந்த விதமான குறிக்கோளுமே இல்லாமல் லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அந்த ஊருக்குள்ளே ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால அந்த ஊர் மக்கள் ஒரு விதமான காட்டமாக அவங்க மேலே இருப்பாங்க. அப்படி ஒரு பஞ்சாயத்தில் வந்து அவங்க குடும்பத்தையே அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஒரு மாதிரி வெறி வந்து நம்மளும் ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பிஸ்னஸை தொடங்குறாங்க. பந்தல் கடை ஒன்று வைக்கிறாங்க. அந்த பந்தல் பிஸ்னஸும் நல்லா போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறமாட்டி உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றாங்க, அதுல இருந்து எப்படி மீண்டு வராங்க, அண்ட் கடைசியா அந்த ஊருக்கு பெருமை சேர்த்தாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது யதார்த்தம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு ஊருக்குள்ளே நடக்கக்கூடிய கதை, அந்த ஊரோட அந்த வாழ்வியல் அப்படின்றத நமக்கு ஃபஸ்ட்டு கன்வே பண்ணணும். அதை ரொம்ப நீட்டாகவே கன்வே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நேச்சுரலாக காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த செட்டப்பை ஃபஸ்ட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க. உண்மையிலே அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆல்சோ அந்த கதையுமே பயங்கர லைட் ஹார்ட்டடாக சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே பெரிய லெவலில் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எமோஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கவே இருக்காது. ரொம்ப நீட்டாக எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த பவர் ஆஃப் யூத் அப்படின்றத ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. அதாவது யூத் கிட்ட இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியும் திங்கிங்குமே ப்ராப்பரா ஸ்ட்ரீம்லைன் பண்ணா நிறைய விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜை கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப் லெசன் அப்படின்றதுமே இந்த படத்தில் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த படமே ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு மூவி தான். ஸோ அந்த லைஃப்பை வச்சு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையுமே கன்வே பண்ணியிருந்தாங்க. அதாவது லைஃப்பில் நம்ம எல்லாமே கிடச்சிருச்சு, எல்லாமே சக்ஸஸாக தான் இனிமேல் போகும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக லைஃப்பை நினைக்கும் போது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிற்பாட்டோம். அந்த சேலஞ்சுமே நம்ம கஷ்டப்பட்டு ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் லைஃப் இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டியை காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னுமே நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் அப்படின்றதுமே காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதே ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே யாருமே செல்ஃபிஷாக நடந்துக்காத மாதிரி காட்டியிருப்பாங்க. ரொம்ப பியூரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். அதே மாதிரி அந்த யூத்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய பெரிய ஆளுங்க, அதாவது அங்கே ஒரு அஞ்சு மாமா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பார். அதே மாதிரி அந்த ஊர் பிரசிடென்ட் அவருமே பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸை காட்டினது அப்படின்றதுமே ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த யூடியூப் போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த படம் பார்க்கும்போது இருந்துச்சு. பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வரக்கூடிய சப் பிளாட்ஸ் அப்படின்றது இன்னுமே எஃபெக்டிவாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக இதில் லவ் போர்ஷன்ஸ் மாதிரி ரெண்டு பேருக்கு காட்டியிருப்பாங்க. அந்த ரெண்டு லவ் போர்ஷன்ஸும் இந்த படத்துக்கு பெரிய லெவலில் எந்த கான்ட்ரிபியூஷனும் கொடுக்கல அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு பண பிரச்சனை இருக்கும், ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள அதை சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டைம் ட்ரையல் இருக்கும். அந்த டைம் ட்ரையல் அப்படின்றது படத்தில் நடுவில் மறந்தே போயிடும். அந்த அளவுக்கு வந்து அதை மறக்கடிக்கிற மாதிரியான சம்பவங்களாக தான் காட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான அந்த ப்ரெஷரை இன்னுமே பில்டப் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஓவரால் லெங்க் அப்படின்றதுமே கண்டிப்பாக இன்னொரு 15-20 minutes ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். இதை தவிர இந்த படத்தில் நெகட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஓவரால் ஒரு தரமான படம் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லவே இல்லை, ஒரே ஒரு லிப் லாக் சீன் மட்டும் தான் இருக்கும், அதை தவிர சுத்தமாக இல்லை. ஸோ தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.